இந்த எம் கேமரா பற்றி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு கமெண்ட்டு தான் ஸோ இந்த சர்வே பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற சர்வே பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சொன்ன மாதிரி தான் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது பட் ஆனால் இவங்க சொன்ன அந்த மினிமம் தொச்சலில் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பேடிஎம் மூலிமா வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் இதில் பேடிஎம் மூலிமா மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ஒரு பிளேயர் அதாவது ஒரு கேம் அறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும் இல்லைனா பப்ஜியாக இருக்கட்டும் யூசியாவோ டைமண்டாவோ வந்து ரீடீம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் ஓச்சராகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மினிமம் தச்சொல் வந்து வச்சுருப்பாங்க ஸோ யூசிக்கு ஒரு மினிமத்தை சொல் டைமண்ட்ஸுக்கு ஒரு மினிமத்தை சொல் அப்புறமா ஃப்ளிப்கார்ட் ஓச்சர் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் சொல் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மினிமத்தை சொல் வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ இதில் கூகுள் பிளே ஸ்டோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஒரு ஆள் இங்கே உங்கள் கிட்டே ஆப்பிள் டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருந்துருச்சு இருந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து அந்த ஐக்கான் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க பட் ஆனால் அது இல்லை ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள் அதாவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லைனா கூட நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு எம் கேம்னு அடிச்சிங்கனாவே அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும் அப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் சில சர்வே பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூவாக நான் வந்து போட்டிருக்கேன் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃபோடையும் நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் இவ்வளோ ஆப் யூஸர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவ்வளோ டவுன்லோட்ஸு அப்புறம் டூ லேக்கு யூஎஸ் டாலர் பிரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க யுஎஸ் டாலருன்றதுனால பேடிஎம் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க பேமெண்ட் மெத்தடு அந்தந்த கண்ட்ரிக்கு எந்தெந்த பேமெண்ட் மெத்தட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பேடிஎம் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சமவம் வந்து நடந்துச்சு அதாவது அட்டா போலில் இந்த எம்கேமாரில் ஒரு சர்வே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் சர்வே கொடுத்துருந்தாங்க ஸோ நான் அதை வந்து முடிச்சிட்டேன் அட்டைப்போட முடிச்சிட்டேன் அதில் பே பண்ணிட்டாங்க ஆனால் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஆனால் அந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரெடிட் பண்ணலை ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எல்லா சர்வே பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்கிற பிரச்சனை இதுலேயும் இருக்குது டிஸ்குவாலிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்மக்கிட்டே இருந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த க்ரெடிட்ஸ் வந்து பண்ணாமல் போகிறதா இருக்கட்டும் ஸோ இதுலேயும் அந்த பிரச்சனை இருக்குது ஸோ இதுக்கு நான் ரிசல்யூஷன் என்ன அப்படின்னா சாரி சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அவங்களுடைய மெயிலில் அதாவது சப்போர்ட் டீமுக்கு வந்து ஒரு மெயிலில் வந்து போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோடு வந்து அப்லோட் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து நம்ம காயின்ஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகுது வாலெட்டுக்கு அப்டேட் ஆகுது அப்படின்னா அக்கௌண்ட் ஸ்டின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகிடும் ஸோ ஈஸியாக நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லிடலாம் இந்த மாதிரி நான் முடித்தேன் ஆனால் எனக்கு வந்து கிரெடிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிரெடிட் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா விட்டுறக்கூடாது கண்டிப்பாக நம்ம வந்து மெயில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு காயின்ஸ் இருக்குது ஒரு வேளை அந்த போல் ஃபிஷில் நான் பண்ணேன் இல்லையா அதுக்கு வந்து க்ரெடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணாயிரத்தி ஐநூறு காயின்ஸ் இருந்திருக்கும் சரி ஓகே மினிமம் தச்சோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக ரீச் பண்ணியாச்சு இதுக்கு எனக்கு எத்தனை நாள் எடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு ஒன்றரை நாள் நான் இதை வந்து ரீச் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு சம் காயின்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு இதில் வந்து நான் சம்ம சர்வே முடிச்சுட்டு அதில் காம்பன்சேஷன்க்காக ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் காயின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க மற்ற சர்வே எல்லாம் சொன்னால் இல்லையா அந்த அட்டாப்பாலில் இருக்க அட்டாப்பாலில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷனுக்காக கொடுப்பாங்க அது டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் சரி இல்லைனா ப்ரோக் அந்த சர்வே ப்ரோக் ஆகிடுச்சாலும் சரி அவ்வளோ வந்து தருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆன்லைன் சர்வேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் தருவாங்க அதாவது ஒரு ரூபா ஒரு பாயிண்ட்டு ஸோ இந்த மாதிரி காம்பன்சேஷனுக்காக ஒவ்வொரு சர்வே பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் ஆ டூ டேஸ் வந்து கேப் ட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து கேம் பிளே பண்ணி காயின் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆஃபரும் இதில் இருக்குது அதாவது கேட்டகரி இருக்குது கிட்டத்தட்ட கேஷ் மால் மாதிரி ஒரு மினிட் நீங்கள் இந்த கேமுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் வந்து ஒரு எயிட்டி செவன் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து நான் சும்மா பேக்ரவுண்டில் தான் ஏன்னா இந்த ஓட ஃபோனுடைய நெட்ஒர்க் வந்து அவ்வளோவா அவ்வளவா லோடாகிறதுல இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக லோடாகிறதுல ஆனால் நான் ஓப்பன் மட்டும் பண்ணி விட்டுட்டேன் எனக்கு அதில் அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காயின்ஸ் வந்து கிடச்சிது நான் அக்கௌண்டிஸ்டில் கண்டிப்பாக நான் காட்டுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வந்து கொடுத்து வச்சுருக்காங்க டேக் கேர் சர்வேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்வே இருக்கும் அப்ளிகேஷன் டாஸ்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கேவைஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை முடிச்சிங்க அப்படின்னா சம் காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்குது அண்ட் வந்து சர்வே ஆஃபர்ஸு டேஸ்க் ஆஃபர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோஸ் ஸோ வாட்ச் வீடியோஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளம்பரம் பார்த்து காயின்ஸ் வந்து ஏன் பண்ணுறது தாங்க ஸோ இதில் வந்து ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் பத்து பத்து காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பதினோரு விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து காயின்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டு இதில் வந்து ஒரு மூணு கேம் கொடுத்து வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் ப்ரைஸ் ஒன்ஸ் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஆ ஃபிஃப்டி தௌசண்ட் காயின்ஸு அதுக்கப்புறம் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஸோ இதை பற்றி நான் சொல்ல தேவை இல்லை உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ லக்கி ட்ரா லக்கி ஜாக் போர்ட் இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ கெட் ஃப்ரீ என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா விளம்பரம் வந்து ப்ளே ஆகும் அவ்வளோதான் எந்த காயின்ஸும் நம்ம வந்து என்ட்ரிக்காக கொடுக்க தேவை பட் அதுக்கு மாறாக விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிப்பாங்க அவ்வளோதான் அண்டு வந்து இந்த லக்கி ட்ராலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் ஸோ லக்கி ஜாக் போட்டோம் அப்படி தான் ஆனால் இதில் வந்து நம்ம சில நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை இந்த லாட்ரி மாதிரி ஏதாச்சும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் வந்து அவங்க சிஸ்டமில் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து வேணால் கொடுத்துருவாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கே காயின்ஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கே காயின்ஸு ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் சூஸ் பண்ணக்கூடிய நம்பரில் ஒரு பத்து பேர் இப்போ நான் வந்து ஏழு நம்பர் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேர் வந்து ஏழு நம்பர் சூஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணும்போது இந்த ஏழுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிடுது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு பேருக்கு வந்து இந்த ஒன் கே காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ளே குய்ஸு இதுலலாம் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் தரமாட்டாங்க ஓகேவா ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் நாலேஜுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதனால் இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு காயின்ஸுமே கிடைக்காது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் வெப் ப்ரௌசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகிட்டு அங்கே போய்ட்டு நம்ம கேம் பிளே பண்ணோம் ஆனால் இதை பற்றி ஒரு மோசமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதில் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணால் எந்த ஒரு காயின்ஸும் அவ்வளோவா கிடைக்கிறதுல ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது நிறைய காம்படிஷன் இருக்கும்போது கண்டிப்பாக காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பில்லை ஸோ நம்ம அதிகமாக இதில் எது யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லக்கி ட்ரா லக்கி பட் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லக்கி ட்ரா லக்கி பட் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வாட்ச் வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சர்வே ஆஃபர்ஸு டேஸ்க் ஆஃபர்ஸு அப்புறம் கண்டிப்பாக ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இதில் வந்து நீங்கள் ஒரு என்னுடைய ரெஃபரல் லிங்கை வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா ரெஃபரல் கோடை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஏன்னா ஒரு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த எந்த ஒரு காயின்ஸுமே வந்து கிடைக்காது ஸோ என்னுடைய ரெஃபரல் லிங்க்கை வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி காயின்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து டெய்லி டோர்னமெண்ட்ஸ் இந்த பத்து டிக்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா அந்த ரீடீம் பண்ணதுனால தான் அதாவது மற்றவங்களுடைய ரெஃபரல் கூட நான் போட்டு ரீடீம் பண்ணால இந்த ஒரு பத்து டிக்கெட் வந்து கிடச்சிது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர்னமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயரு பிஜேஎம்ஐஏ இது ஜாக் பாட்டு இது வேணாம் இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பர் கில்லுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு கில் பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்து கிடைக்கும் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட் பண்ணக்கூடாது விபே நல்லா யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ பிஜேஎம்ஐலையும் அதே மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர்லேயும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிளுக்கு இவ்வளோ காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் என்ட்ரி எவ்வளோ டிக்கெட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஃபுல்லாகிடும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு டிக்கெட்ஸ் வந்து கேட்குறாங்க நம்மக்கிட்ட இருக்கிறது பத்து தான் ஸோ இந்த டிக்கெட்ஸ் எப்படி ஏன் பண்ணால் அதிகபட்சமாக இங்கே வந்து டெய்லி போன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என் ரெஃபர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து டைமண்டெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் இந்த பத்து ரூபா ஆஃபர் வரும்போது முப்பது ரூபா ஆஃபர் வரும்போதெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வேளால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரீடீம் ஆப்ஷனுக்கு வந்து போயிடலாம் ஸோ இப்போ வந்து ஆயிரம் காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பேடிஎம் மூலிமா வந்து ரீடீம் பண்ணிக்கலாம் கீழே பிஜிஎம்ஐ யூசி வந்து பார்த்திங்கன்னா நான் மினியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு மினிமத்தை சொல்லியிருக்கும் ஏழாயிரத்து ஐநூறு காயின்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா அறுபத்தாறு யூசி வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அண்ட் அமேசானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் தௌசண்ட் காயின்ஸ் ரீச் பண்ணால் நூறு கார்டு அதெல்லாம் வேணா நமக்கு ஃப்ரீ ஃபயர் போய்டும் ஸோ பதினாறாயிரத்தி ஐநூறு காயின்ஸை ரீச் பண்ணோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தோடு டைமண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இல்லை பப்ஜி பிளேயரவோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கேம்ஸை கொடுத்துட்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருக்கிறவங்களோ அதில் அந்த டோர்னமெண்ட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா பிஜிஎம்மில் போயிட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் கே கிடைக்கக்கூடிய காயின்ஸை வச்சு இதில் நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நான் ஏன் பண்ண அந்த காயின்ஸ்லாம் இந்த அக்கௌண்ட் டிஸ்டீலி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டெஸ்ட்டில் வந்து ஹண்ட்ரடு அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போல் பிஷில் வந்து சொன்னேன் இல்லையா ஸோ அப்டேட் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அங்கே பே பண்ணலை ஓகேவா இங்கே அப்டேட் பண்ணிட்டாங்க அங்கே பே பண்ணலை அண்ட் வந்து இதில் வீடியோ டெஸ்க்கு இன்னொரு வீடியோ டேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஒரு கேம் வந்து பேக்ரவுண்டில் வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டேன் அதுக்கு வந்து நிறைய காயின்ஸ் கிடச்சின்னு இதுதான் ஸோ ப்ளே டைம் ப்ளே டைம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு ஸோ எட்டு எட்டு வாட்டி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த இப்போ நான் காட்டினில்லையா அந்த காயின்ஸ்லாம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதிகமாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான் ஸோ ப்ளே கேம்ஸு கெட் காயின்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்லி முன்னதான் காட்டினாங்க ஸோ இந்த ஒரு கேமை நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா அப் டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு காயின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஏன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நிமிஷத்துக்கு வந்து இருபத்தேழு காயின்ஸு அதுக்கு அடுத்து வந்து வேணும் இருபது காயின்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் பதிமூணு காயின்ஸு ஸோ நான் ப்ளே பண்ண கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எயிட்டி செவன் காயின்ஸ் கிட்டே வந்து தந்தாங்க ஸோ ஆனால் அது இப்போ இல்லை ஏன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டனால அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டலை ஸோ இந்த எம் கேமரை பற்றி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்பவே லென்த்தாக வீடியோ போயிடுச்சு ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அதிகமாக எதிர்பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து கேரண்டி வந்து தர முடியாது பட் ஆனால் இவங்க சொன்ன அந்த சின்ன மினிமம் சொல்ல ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேடிஎம் மூலியமாகவோ இல்லை நீங்கள் ஒரு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தீங்கன்னா டைமண்டு இல்லை நீங்கள் யூஸியில் கூட நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம் ஸோ வேறு ஏதாச்சும் கேட்குறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்